ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடக்ட் சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருந்து பார்த்துட்டு நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்கனாக்கா நைட்டு சென்டிமெண்ட்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஃபஸ்ட் கேண்டில் இருந்து பாருங்கள், ஓப்பன் ஆன ஏரியா 21,990 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் சரி வந்தாலும் அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட அந்த கேண்டிலே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரிவர்சல் கிடச்சிருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஆன ஏரியா வரைக்கும் மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப திரும்ப டவுன் ட்ரெண்டில் வர ஆரம்பித்தாங்க. சப்போர்ட்டில் உள்ள ஆரம்பத்தில் உடைக்காமல் இருந்தது, அங்கேருந்து அது கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகி ஒரு 11 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட சப்போர்ட் லெவல் ஒன்றான 21,929 அப்படின்ற இந்த லெவலில் இங்கே உடைச்சாலும் அந்த கேண்டில்லேருந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு பாடி ஃபுல்லாக மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் வச்சுனா ரிவர்சல் வந்து ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் மேலே போனாங்க. அங்கேருந்து ஒரு சைடே மூமெண்டம். செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 22,118 அப்படின்ற லெவலில் இங்கே மார்க்கெட் டச் பண்ணிச்சு. அதை உடச்சு கூட அதிகபட்சம் 22,123 அப்படின்ற லெவல் வரைக்கும் இங்கே ஹை போயிட்டு அதுக்கப்பிறகு பார்த்திங்கனாக்கா டவுன் ட்ரெண்டில் வந்தாங்க. எண்ட் ஆஃப் இயரில் க்ளோஸிங் வைக்கும்போது 22,055 அப்படின்ற லெவலில் 32 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ப்ளஸில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி என்ன பொறுத்தளவுக்கு நீ பார்த்திங்கனாக்கா அப்டன் தொடர்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் சப்போர்ட் லெவல் 1 ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்மளுக்கு அக்யூரஸாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்ப்போம் 5 மினிட் சார்ட்டில். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்துட்டு நைட்டு சென்டரில் தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனாங்க. ஸோ 92 அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து முடிஞ்சிடத்துலேருந்து ஓப்பன் ஆச்சு. பியூட்டில் உள்ள கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. 46,458 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடச்சிது. சப்போர்ட் லெவல் 1 அதையும் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்துட்டு டச் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிரு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் சின்ன ஸ்டேடி மூமெண்ட்டம் போய் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இந்த இடத்துல ஃபுல்லாக உடைக்க ஆரம்பித்தாங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் லெவல் 2 வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்தது. நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன், 46,000 மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பட் இங்கே 46,022 அப்படின்ற வரைக்கும் இங்கே லோ போயிட்டு அந்த கேண்டிலோட வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ரெக்கவரி ஆகி அதிகபட்சம் ஹை 46,739 அப்படின்ற லெவல் வரைக்கும் இங்கே ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடே மூமெண்ட்டம் கொடுத்தாங்க. திரும்ப அந்த ஹை அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணவே முடியல. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் இயரில் க்ளோசிங் வைக்கும்போது 46,575 அப்படின்ற லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோசிங் வச்சிருக்காங்க. -18 புள்ளிகள் வந்து பாருங்கள் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகும். பேங்க் நிஃப்டி 18 புள்ளிகள் வந்து நெகட்டிவாகவும் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு டே சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்றதையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து பாருங்கள் கண்டினியூவாக வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு டேவோட கேண்டிலும் வந்து பார்த்திங்கனாக்கா பாடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரிவர்சல் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ லோவை உடைச்சாலும் மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இங்கிருந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷனாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி நடந்து வச்சு கல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஃபிஃப்டிக்கு நாளைக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பேங்க் ஃபிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 46,445 அப்படிங்கிறது வந்து ஒரு பியூர் லெவலாகவும், அதைத் தொடர்ந்து சப்போர்ட் லெவல் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியன்றதை கவனிச்சோம்னா 46,151 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அதைத் தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது பார்த்தோம் அப்படின்னா 45,728 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் 2. ஓகேங்களா? அதே போல் ரெசிஸ்டன்ஸ் அப்ரெண்ட் தொடரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 46,868 அப்படின்ற லெவல். நம்ம பழைய வழியிலே சொல்லியிருந்தோம் 46,800 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 47,162 அப்படின்ற லெவல். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த R1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்குது. ஸோ இந்த 46,800 மேலே மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அங்கேருந்து கண்டினியூவாக அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி தொடர்ந்து நிஃப்டிக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ் இது டே சார்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் ப்ரெடிக்ஷன் இங்கே இருக்குது அப்படின்றத. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பாருங்கள் இந்த 22,000 அப்படின்ற இந்த லெவலை வந்துட்டு உடைக்காமல் ரிவர்சல் மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கிலோ லோ உடைச்சாலும் அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ரிவர்சலில் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தளவு மேலே போகணும், அப் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வோல்டிலிட்டியாக இருக்கும் மார்க்கெட், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 22,031 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பியூர் லெவலாக நம்ம செட் பண்ணிக்கலாம்.
அதைத் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை கவனிச்சோம் அப்படின்னா 22,146 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாகவும், அதைத் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் டூ மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 22,238 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டூவாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 21,939 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதைத் தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் எடுத்தாலும் அந்த இடம் மட்டும் பாருங்கள் 21,824 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து திரும்ப ஃபைனல் சார்ட்டுக்கில் போகலாம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் ஃபைனல் சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு உண்டான லெவல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்காங்க. அதாவது 22,055 அப்படின்ற லெவலில் க்ளோஸிங் வச்சுருக்காங்க இல்லைங்களா. இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு அப்டேஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாசிட் சென்டிமெண்ட்ன்றது 22,050 மேலே பாசிட் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. இன்றைய ஹை 22,123 அப்படின்ற லெவலில் ஃபஸ்ட் கேண்டிலே உடைக்கும் அப்படின்ற பட்சத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அடுத்தடுத்த கேண்டில் வந்து கண்டிப்பாக டச் பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் சஸ்டைன் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் தான், அதில் இருந்து மாற்றங்களும் இல்லை. டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம 22,929 அதற்கு கீழே 22,916 அப்படின்ற பிவிஎஸ் டே உண்டான லோவே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சாரி, இன்றைக்கு உண்டான லோவே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு லெவலே வந்துட்டு இன்ஃபண்ட் லெவலாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து நிஃப்டி பொறுத்தளவுக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டிக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சார்ட் பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் அப்டர் டைரக்ஷன் நோக்கி தான் பயணிக்கக்கூடியது அப்படின்றதே நடப்படுகின்ற இருக்குது. இப்போ நாளைக்கு இந்த ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் அல்லது அந்த டச் பண்ணியே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 46,868 அப்படின்ற லெவல். ஸோ இந்த 48,800 மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிச்சுனாவே போதும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா பியூர் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்ட். அங்கேருந்து சப்போர்ட் லெவல் ஒன்று நம்மளுக்கு 46,551 அப்படின்ற லெவல் இருக்குது. அதை தொடர்ந்து செகண்ட் லோ அப்படிங்கும்போது இன்றையிலும் 46,000. ஸோ வந்து 46,000 அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக கூட இருக்காங்க நாளைக்கு இன்றைய பொறுத்தளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபிட் பிசை கிடையாது, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் மட்டும் தான் நான் சொல்ல கூடிய உங்களுக்கு பிடிச்சி கூட்டி விட்டு பிடிச்சதில் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.